வணக்கம். என் பேர் ஜெயராஜ். நான் குழந்தைகள் டாக்டர். நம்ம ஊரில் இப்போ கொரோனா ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நிறைய ஃபோன் கால் வருது. ஸோ இந்த வீடியோ மூலயமா சில கேள்விகளை அதுக்கான பதில்களை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணலாம். கொரோனா வைரஸ் குழந்தைங்களுக்கு வருமா தாக்குமா அப்படின்றது முதல் கேள்வி. அதுக்கான பதில், குழந்தைகளை கொரோனா வைரஸ் தாக்கும். அடுத்த கேள்வி என்னென்னா, என் குழந்தைக்கு கொரோனா பாதிப்பு உள்ளதா இல்லையா எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது, அறிகுறிகள் என்ன அப்படின்னு. பெரும்பாலான குழந்தைகள், அதாவது 50%+ சதவீதம் குழந்தைங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது. அது வந்து ஏ சிம்டமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் அது குழந்தைங்களுக்கு இருக்கா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. அது அவங்கள பாதிக்கவும் பாதிக்காது. அதுதான் பெரும்பாலான குழந்தைகளுக்கான அறிகுறிகள். அப்படி அறிகுறிகள் தெரியுது அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபீவர், காய்ச்சல், காஃப், நம்ம அடல்ட்ஸ்க்கு வர மாதிரி. அது யூஸ்வலாக ட்ரை காஃபாக இருக்கும். சளி பிடிச்சி வர காஃப் இல்லாமல் ட்ரையாக இருக்கும் வரும்போது முதல்ல. அடுத்த வந்து கொஞ்சம் பெரிய குழந்தைங்க வந்து டேஸ்ட் தெரியல, என்னால் சரியாக ஸ்மெல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரலாம். சில குழந்தைங்களுக்கு வந்து வயிற்று வலி, லூஸ் மோஷனும் ஆகலாம். இதெல்லாம் வந்து காமன் சிம்டம்ஸ் குழந்தைங்களுக்கு. அப்படி தான் அறிகுறி வரும். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, குழந்தைங்களுக்கு கொரோனானால தான் இது வரணும்னு அவசியம் இல்லை. நார்மலாகவும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும். அதர் வைரஸோ இல்லை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ அந்த மாதிரி இதுக்கு உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும் குழந்தைங்களுக்கு அது கொரோனா வைரஸ் இருக்கா இல்லை வேறு ஏதாவது அப்படின்ட்டு. அடுத்த கேள்வி வந்து, டாக்டர் நாங்கள் வந்து உடனே போய் குழந்தை கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணணுமா அப்படின்ற கேள்வி. உடனே அட்மிட் பண்ண தேவையில்லை. குழந்தைங்களுக்கு சிம்டம்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, நார்மலாக இருந்தால் போதும். அப்படி சிம்டம்ஸ் இருக்குது, நீங்கள் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கையான குழந்தை டாக்டரை போய் பாருங்கள். அவங்க சொல்கிற டெஸ்ட்டை எடுங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி கொரோனானாலே இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கலாம், நார்மல் வைரஸ்ஸு, நார்மல் பாக்டீரியாலாம் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கலாம். அதை அவங்க கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க, அதுக்கான ரைட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. பெரும்பாலும் ஈவன் குழந்தைங்களுக்கு கொரோனா வைரஸ் வந்திருந்தாலும் மெஜாரிட்டிக்கு வந்து மைல்டு சிம்டம்ஸ் இருக்கும். அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண தேவையில்லை, வீட்டில் இருந்தாலே போதும். ரெஸ்ட் எடுக்கணும், மெயினாக நிறைய தண்ணி குடிக்கணும், நல்ல ஹைட்ரேஷன் ஹெல்ப்ஸ். பாராசிட்டமால், அதாவது கால் பால்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஜுரம் மருந்து கொடுக்கறது நல்லது காய்ச்சல் குறையிறதுக்கு. அடுத்த கேள்வி என்னென்னா, எப்படி வந்து என் குழந்தைக்கு இது வராமல் தடுக்கலாம் அப்படின்றது. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, அடல்ட்டுக்கும் அதே அறிவுரை தான். என்னென்னா, கையை வந்து நல்லா கழுவணும் சோப் போட்டு. ஓ, மினிமம் குறைந்தபட்சம் 20 செகண்ட் வரைக்கும் கையை கழுவணும். கை கழுவும்போது நீங்கள் யூஸ்வலாக மிஸ் பண்ணுற ஏரியாஸ் என்னென்னா, நகக்கண் இந்த பக்கம், அப்புறம் பிட்வீன் த ஃபிங்கர்ஸ் அதாவது விரலுக்கு நடுவில், அப்புறம் இந்த தம்ஸு, அப்புறம் நம்ம உள்ளங்கை பக்கம், இதெல்லாம் நல்லா தேய்ச்சி 20 செகண்டு சோப் போட்டு கழுவுங்க. அப்படி சோப்பு போட்டு கழுவ முடியாதுன்னா ஆல்கஹால் ஜெல் விற்கிறாங்க, அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அதுவும் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். குழந்தைங்க வந்து எல்லா இடத்தையும் தொடுங்க, வாயில் விரல் வைக்குங்க, கண்ணில் விரல் வைக்குங்க, அது கொஞ்சம் சொல்லி கொடுங்க. கையில் வந்து கண்ட இடத்துல தொட வேண்டாம். அப்படி தொட்டாலும் வாயில் கண்ணில் மூக்கிலெல்லாம் கை வைக்கிறத தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுங்க. குழந்தைங்களுக்கு மாஸ்க் போடலாமா? போடலாம். பெரிய குழந்தைங்களுக்கு போடலாம், ரொம்ப சின்ன குழந்தைக்கு போடாதீங்க, அது சஃபகேஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அவங்களால அது மூவ் பண்ண முடியாது. கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு போடுங்க, ஆனால் கரெக்ட் ஃபிட் மாஸ்க் போடுங்க. போட்டிங்கன்னா பெரிய அடல்ட் மாஸ்க் சின்ன குழந்தைங்களுக்கு போட்டிங்கன்னா அது யூஸே இல்லை, சும்மா பேருக்கு தான் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டு சைஸ் மாஸ்க்கு வாங்கி போடுங்க. நம்ம எல்லாருக்கும் சொல்கிறதா 6 அடி விலகி இருக்கணும், தள்ளி நடக்கணும்,
க்ளோஸ் கான்டாக்ட்ஸ் இருக்கக்கூடாது. காஃப் பண்ணுறாங்க குழந்தைங்க இல்லைனா ஸ்னீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கர்ச்சிஃபோ இல்லைனா வந்து ஒரு டிஷ்யூவோ வச்சு காஃப் பண்ணி அதை வந்து இமீடியட்டாக, டிஷ்யூ தான் பெட்டர், ஏன்னா காஃப் பண்ணி இமீடியட்டாக டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க அதை சேஃபாக. அப்படி கர்ச்சிஃப் காஃபில் பண்ண முடியல இல்லைனா வந்து எடுக்கிறதுக்குள்ளே காஃப் வருது அப்படின்னா காஃப் இன்ட்டு எல்போன்னு, கையை வச்சு காஃப் பண்ணாமல் எல்போவில் இப்படி நம்ம இப்படி வச்சு எல்போவில் காஃப் பண்ண சொல்லுங்கள் அப்படி சொல்லித்தாங்க. அது 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 ரொம்ப முக்கியம். இப்போ லாக்டவுனில் இருக்காங்க குழந்தைங்க, ஆனாலும் அவங்களுக்கு வந்து மனநிலையும் நல்லா இருக்கணும், அதே மாதிரி ஃபிசிக்கலாகவும் நல்லா இருக்கணும். அதனால் அலோ தம் டு எக்ஸசைஸ் 1 hour a day அட்லீஸ்ட். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஃபோன் பண்ணி கொடுங்க இல்லைனா வீடியோவில் பேச விடுங்க. அதுக்கப்புறம் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், எதெல்லாம் காமன் பிளேஸ் சர்ஃபேசஸ் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா சோப் தண்ணி போட்டு க்ளீன் பண்ணுங்கள். ஆன்டிபாக்டீரியல் ஆன்டிவைரல்ஸ் இருந்ததுன்னா அதை போட்டு க்ளீன் பண்ணுங்கள். குழந்தைங்க விளையாடுற டாய்ஸும் ரெகுலராக க்ளீன் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து நீங்கள் வெளியே போயிட்டு வர்றீங்க, நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளியேந்து வந்த உடனே குழந்தைங்கள வந்து கட்டிப்பிடிக்க வேண்டாம். முதல்ல வந்து ஷூஸ் செருப்பெல்லாம் வெளியே விட்டுடுங்க. உள்ளே வந்தோடனே க்ளோத்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, புது க்ளோத்ஸ் வாஷிங் பண்ணிவிடுங்க, போட்டிருந்த க்ளோத்ஸை முடிஞ்சால் ஷவர் பண்ணிக்கோங்க. அப்புறம் போய் வேக்சின் போட்டுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் வந்து இப்போது இருக்கிற தகவல் படி மக்கள் இறந்துட்டுருக்காங்க கோவிட்னால், வேக்சின் போட்டிங்கன்னா அதை வந்து தவிர்க்கலாம். ஒரு டோஸ் வேக்சின் போட்டவங்கள வந்து 70-80% இறப்பிலிருந்து தவிர்க்கப்படுகிறார்கள். அது ரெண்டு டோஸ் போட்டவங்க வந்து சில பிராண்ட் வேக்சின்ஸ்க்கு வந்து 97% வரைக்கும் உயிரிழப்பு தவிர்க்கிறாங்க. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம், வேக்சின் போட்டுக்கோங்க. நன்றி.